திரௌபதி முர்மு நேற்று சென்னை வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பல்வேறு கட்சியினர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க பாஜக சார்பில் நிற்கிறத நாம் தமிழர் கட்சி கொடுத்தாங்க. ஒரு பழங்குடி பெண் நிற்கிறத நம்ம வரவேற்கிறோம். அது பாஜக சார்பில் நிற்கிறத நம்ம ஏற்க முடியாது. ரெண்டாவது, நான் குடியரசுத் தலைவர் தேர்தலையே நாங்கள் பொருட்டாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா அது எதுக்கும் பயன் இல்லை. ரெண்டாவது, அந்த தேர்வு முறையே தவறுன்னு நாங்கள் நினைக்கிறோம். மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்படுகிற ஒரு அமைப்பு ஜனநாயக அமைப்பாக இருக்க முடியாது, குடியாட்சியாக இருக்க முடியாது. குடிகளின் தலைவர் வந்து முதல் குடிமகனையே, தேசத்தின் முதல் குடிமகனையே மக்கள் தேர்வு செய்ய முடியாதுங்கிற அமைப்பு இருப்பதை எப்படி சரியான ஜனநாயகமாக ஏற்குது? இந்த நாடு எப்படி சரியான ஜனநாயகமாக இருக்குது? வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நின்று வாக்கு செலுத்துகிறேன், நான் இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு வரிசையில் நின்று வாக்கு செலுத்த மாட்டேன்னா நாடங்கள் அப்படி ஒரு தேர்தலை வைங்களேன், அப்படி வைங்க. யஷ்வந்த் சிங் அங்கிட்டு நிக்கிட்டு நீங்கள் இங்கிட்டு நில்லுங்க. அப்படி அது இப்போ யார் போடுறாங்கன்னு பார்ப்போம். அதில் அம்மா முர்மு வந்துட்டாங்கன்னா நமக்கு மகிழ்ச்சி தானே. நம்ம பழங்குடி பெண்ணுன்னு பார்க்குறோம். அதிகமாக பழங்குடி மக்கள் பாதிக்கப்பட்டது அவர் ஆளுநராக இருந்தபோது தான், அவங்க நிலங்கள்லாம் பறிக்கப்பட்டதெல்லாம். அதனால பழங்குடி பெண்ணுங்கிறதுனாலயே கருப்பாக நம்ம மாதிரி, நம்ம அம்மா மாதிரி, நம்ம அத்தை மாதிரி இருக்கிறதுனால நம்மளால நினச்சிட்டு வேலை செய்ய முடியாதுல்ல. உங்களுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ பாருங்கள், இந்த தலையை அறுத்து போட்டேன் பாருங்கள். அந்த பிஜேபியிலே பாரதிய ஜனதாலே இருக்கிற சிறுபான்மை பிரிவாக இருக்குது. அதை இந்தியா டுடே வெளியில் எடுத்து கொண்டு வந்து வரலைன்னா நம்ம என்ன நினச்சிருப்போம்னா, யாரோ ஒருத்தன் இஸ்லாமியை வெட்டிட்டா இஸ்லாமிய வெட்டி, அந்த இஸ்லாமியை யாருன்னு இருக்குல்ல. அதனால் இஸ்லாமிங்கிறதுனாலயே அந்த கொலையை சாய்த்துக்கிறேன்னு ஒன்றும் இல்லை, அது சரின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் ஒரு பழங்குடி பெண் வர்றாங்க, வாழ்த்துக்கள். அப்படி தான் நம்ம பார்க்கணும். சமூக நீதி சொல்லி ஆட்சி திமுக தலைவர் ஆதரிக்க மாட்டார் எடப்பாடி, முதல்ல அவர்கிட்ட கேளுங்க ஐயா எடப்பாடி கிட்ட சமூக நீதினா என்னன்னு கேட்டு ஒரு விளக்கமாக ஒரு பத்து நிமிஷம் பேச சொல்லுங்கள். நீங்கள் நபிகள் சொல்கிறாங்கல்ல, இன வெறி என்பது அப்படின்னு ஒன்று கிடையாது. இன வெறி எப்போ வருது அப்படின்னா, இனப்பற்று இன உணர்வு தவறு கிடையாது. இன வெறி எப்படி வருதுன்னா, தன்னை சார்ந்தவர்கள் தன்னை சார்ந்தவர்கள் செய்கிற தவறுகளை எப்போ நம்ம சகித்து கொள்கிறோமோ தன்னை சார்ந்தவங்கிறதுக்காக, அதுக்கு பேர் தான் இனவெறிங்கிறாங்க. அதனால் எங்களில் ஒரு அம்மா, எங்களில் ஒரு ஆள்னா இருக்கிற இடம் ரொம்ப ஆபத்தான இடமா இருக்கே. நீங்கள் குடியரசுத் தலைவராக என்ன என்ன பண்ணுவீங்க? இப்போ ராம்நாத் கோவிந்த் இருந்தார், இதனால் அஞ்சு ஆண்டுகள் எங்களுக்கு என்ன நடந்திருக்குது, என்ன நடந்தது? எங்களில் ஒரு ஆள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் நீ கோயிலுக்குள்ளே உன்னை விடலை, ஓரத்தில் மரத்து அடியிலேருந்து யாகம் பண்ணிட்டு போய்கிட்டு போயிட்டு இருந்தீங்க. நீங்கள் ஒரு நாட்டின் முதல் குடிமகனுக்கே மரியாதை இல்லை, அப்புறம் அது என்ன உரிமை? இதில் என்ன எங்களுக்கு பெருமை இருக்க போகுது? இதே தான் ஓடும். நாங்கள் பிறந்ததுலேருந்து இந்த சமூக நீதிங்கிற வார்த்தையை கேட்குறோம். ஆனால் எங்களுக்கு அதுக்கு இன்னும் உள்ள விளக்கம் தெரியல, அதுக்கு என்ன தெரியல. சமூக நீதிங்கிறதுனால எங்கள் அப்பாங்கிறனால அவர் செய்கிற கொலை சரியாயிருமா, அதுதான் பேச்சுங்க. என்னை பெற்றவங்கிறனால அவர் செய்கிற தவறு சரியாயிருமாங்கிறதான் பேச்சு. அதனால் திரௌபதி முர்மு வந்து பழங்குடி பெண், அவ்வளோதான் அதில் பேசிக்கிறதுக்கு இருக்குது, பழங்குடி பெண். அதனால் அவருடைய கடந்து வந்த பாதையை பாருங்கள். அவர் ஏன் பிஜேபிக்கு போவோம் நாங்கள்? பிஜேபியோட கோட்பாட்டில் அவங்களுக்கு ஏற்படாத இருந்தா அது அது அண்ணன் கருத்து நான் ஏற்கிறேன். வாய்ப்பு இருக்குல்ல, ஆர்எஸ்எஸ்ல வேற என்ன பயிற்சி கொடுப்பாங்க? பழங்குடிகளுக்கு ஒன்று, ஆதிக்குடிகளுக்கு ஒன்று, ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஒன்று, அப்படியே கொடுப்பாங்க. அவங்க ஒரே மாதிரி தான் பயிற்சி கொடுப்பாங்க. இறையாண்மைக்கு எதிரே நாட்டுக்கு ஒற்றுமையை சீர்குலைக்கிற கருத்து, இது அப்படியே நாட்டையே துண்டாட போற கருத்துன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல. நீங்க இப்ப நாலு பத்திரிகையாளர்கள் மேல நடவடிக்கை எடுத்திருக்கீங்கல்ல, எதுக்கு எடுத்தீங்க? ஒரு சுட்டு செய்தி போட்டதெல்லாம் நாட்டை நாசமாக்கிறதுன்னு நீங்கள் உள்ளதுக்கு போட்டு வச்சுருக்கீங்க. ஆனால் அங்கே ஐநாவில் போய் நீங்கள் கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம், எப்போவுமே இருப்போம்னு கையெழுத்து போட்டுட்டு இவங்களை தூக்கி உள்ளே போட்டுருக்கீங்க. இதான் உங்கள் எங்களுக்கு கொடுக்குற கருத்து சுதந்திரமா? நிபுர் சர்மாவை நீங்கள் கண்டிக்கிறீங்க, என்ன தண்டிக்கிறீங்கிறதான பிரச்சனை? ஒரு என்ன கைது நடவடிக்கை இருக்குதா? சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்களா? அப்போத்தானே அச்சம் பரவும், அடுத்தவன் பேச மாட்டான், இல்லை ஆளாளுக்கு பேசிட்டு இருப்பான்.
அக்னிபாத்துங்கிற திட்டத்தை வெளிப்படையாகவே தெரிகிறது நமக்கு. அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு ஆள் எடுக்கிறதுக்கு இந்த வேலையை செய்கிறாங்கன்ட்டு ஆயுதங்களை கொடுத்து ஆர்எஸ்எஸ் பயிற்சி கொடுத்தால் நாட்டில் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், கொந்தளிப்பார்கள் என்று இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறோம். இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறோம்ங்கிற பேரில் அரசு காசில் மக்கள் காசில் ஆயுத பயிற்சி கொடுக்குறது. 17 வயசில் எடுத்து 21 வயசில் விட்டுறது 4 காலம். அதில் அதுக்கப்புறம் நம்ம கேட்குறோம், 4 காலம் கழித்து அவர்கள் அந்த இராணுவ வீரர்கள் வந்து என்ன வேலை செய்வார்கள் என்றால் அதுக்கு பதில் இல்லை. அதில் ஒருவர் சொல்கிறார், ஒரு அமைச்சர் சொல்கிறார், பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் அவர்கள் பாதுகாவலராக அதாவது செக்யூரிட்டியாக வேலை செய்வாங்கங்கிறார். ஒருவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் விண்வெளி போக்குவரத்து அதாவது வான்ஊர்தி போக்குவரத்தில் அவங்களுக்கு வேலையில் முன்னுரிமை கொடுப்போம்னு. ஒரு சொந்தமாக ஒரு வானூர்தி கூட இல்லாத ஒரு நாடு, அதன் அமைச்சகம், நாங்கள் விண்வெளி போக்குவரத்தில் வந்து நாங்கள் வந்து விண்ணூர்தி போக்குவரத்தில் வேலையில் முன்னுரிமை கொடுப்போம், சொந்தமாக ஒரு வானூர்தி நிலையம் கூட இல்லை, எல்லாம் அதானிக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த சூழலில் இந்த பேச்சையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது பாரு. இன்னொரு அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் மின் இணைப்பு பொறியாளர்கள் வேலை முடிவிற்ற வேலையை கற்றுக் கொடுத்துருவோன்றாங்க. இதான் எலக்ட்ரிஷியன் வேலையை முடிதிருப்பு. இதை கற்றுக்கிறதுக்கு நான் ஏன் இராணுவத்துக்கு வரணும், இதுதான் பயிற்சியாங்க. முடிவெட்ட கற்றுக் கொடுத்தா அவர் எங்கள் எல்லாருக்கும் வெட்டுவாரா? யார் வெட்டு, யாருக்கு வந்து வெட்டுவார் இவர்? இதுவா இராணுவ வீரனுடைய பயிற்சி? எப்படி இருக்கு பாருங்கள். இது எலக்ட்ரிஷியன் வேலை கற்றுட்டு வந்து எங்கே வந்து வேலை செய்வார்? அப்புறம் அவர் வெளியில் வரும்போது 21 வயசில் வெளியில் வரும்போது 12 லட்சம் ரூபாயை கொடுத்து விட்ருவாங்களா ஒவ்வொருத்தருக்கும்? ஏற்கனவே 15 லட்சம் ரூபா நமக்கு வங்கியில் போட்டுட்டாங்க, அதை எடுத்து நம்ம செலவு பண்ணிட்டுருக்கோம். 12 லட்சம் ரூபா கொடுத்து விடுற அளவுக்கு நிதி வளமை வச்சுருக்கீங்களா? சரி, எத்தனை லட்சம் பேரை இந்த அக்னி பாத்து இராணுவத்துக்கு எடுப்பீங்க? எத்தனை பேரை எடுப்பீங்க? எத்தனை லட்சம் பேரை எடுப்பீங்க? அதில் எத்தனை லட்சம் பேர் இஸ்லாமியர் கிறித்தவர்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? அக்னி பாத்து திட்டத்தில் எடுக்க போகிற வீரர்களில் எத்தனை பேர் இஸ்லாமியர் கிறித்தவர்? நீங்கள் என்ன பயிற்றுவிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? நம்ம கேள்வி வந்து 17 வயசில் எடுத்து அவர்கள் மூளையை செலவு செய்து ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை உள்ள தள்ளி 4 பயிற்சி கொடுத்து ஆயுத பயிற்சி கொடுத்து அவர் இராணுவ உடையோடு இருந்தால் கூட தெரியும், மக்கள் உடையில் வந்து பூந்து உள்ளே பூந்து நாடெங்கிலும் கலவரங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், இது ஆர்எஸ்எஸ்க்கான ஆள் சேகரிப்பு தான் அப்படிங்கிறதுனால தான் நம்ம எதிர்க்கிறோம். அவர்கள் வெளியில் வரும்போது ஜெய் ஸ்ரீராம், பாரத மாதாக்கு ஜே, இந்த முழக்கங்களோடு வெளியில் வருவாங்க. அதனால தான் முன்னாள் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் கூட வீரர்கள் கூட போராடுவதற்கு காரணம், இராணுவத்தில் ஏற்கனவே ஆள் எடுக்கப்பட்டு சேர்க்கப்படாமல் தகுதி தேர்வெல்லாம் எழுதின பிள்ளைகள்லாம் இந்த வீதியில் இறங்கி போராடுறது காரணம் அதுதான். உண்மையிலேயே நாட்டுக்கு இராணுவ வீரர்களை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இராணுவத்துக்கு தானே ஆள் எடுக்கணும், 4 எடுக்கிறேங்கிறது அது எப்படி நாட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும்? அதில் ஐயா ராம்நாத் சிங் சொல்கிறாங்க, ராஜ்நாத் சிங் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அந்த 4 போய் அவர்கள் அந்த இளைஞர்கள் வெளியில் வரும்போது தேசப்பற்று வந்துடும் அப்படின்னு. இப்போ இராணுவ வீரனை தவிர எவனுக்குமே தேசப்பற்று இல்லையா? இப்போ மோடி ஐயா இல்லை, ராஜ்நாத் சிங் இல்லை, அமித்ஷா இல்லை இராணுவத்துக்கு போகல, இப்போ அவங்களுக்கெல்லாம் தேசப்பற்று இல்லைன்னு ஒத்துக்கிறாங்களா? இது எந்த மாதிரியான அணுகுமுறை இது? அதனால தான் இந்த திட்டத்தை நீங்கள் அடியோடு கைவிடுங்க, இது அவசியமற்றது. இராணுவத்துக்காலங்களோ இராணுவத்துக்கு நாள் எடுங்க, அவன் எத்தனை ஆண்டு பணி செய்யணுமோ பணி செஞ்சுட்டு ஓய்வு பெற்று வரட்டும். நீங்கள் 4 பயிற்சி கொடுப்பீங்க, அப்புறம் வேறு மறுபடியும் ஒரு 10 லட்சம் பேர் எடுப்பீங்க, அப்புறம் மறுபடியும் எடுப்பீங்க. வெளியில் வந்து என்ன வேலை செய்வாங்கன்னு ஒழுங்காக ஒரு பதில் சொல்ல முடியல. அதனால் இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்கனவே எதிர்க்கிறோம். அக்னி பாத்துங்கிற அந்த திட்டத்தை இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா அரசு கைவிடணுங்கிறதான் எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கை. வேறு